அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். திருப்பரங்குன்றத்தில் நடந்த தைப்பூச திருவிழாவை பற்றிய பல சிறப்பு தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமிக்கதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்ததாக சொல்லப்படுதுங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷத்தோட தேரை வடம் பிடித்து இழுத்து நான்கு ரத வீதிகளையுமே சுற்றி வந்திருக்காங்க. அறுப்படை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவானது, அதாவது தைப்பூச திருவிழாவுடைய முதல் கட்டமான கொடியேற்றம் 22ஆம் தேதி தொடங்கியது. பொதுவா தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலை மாலை இரு வேளைகள்லையுமே ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வானையுடன் நான்கு ரத வீதிகள்லையுமே பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. இதன் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி முருகன் தெய்வானையுடன் தெப்பத்தில் எழுந்தருளும் வைபவமும் நடக்குங்க. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரல சுவாமி முருகப்பெருமான் தெய்வானையோட வைக்கப்பட்டு 16 கால் மண்டபத்தில் இருந்து தொடங்கி நான்கு ரத வீதிகளையுமே வலம் வந்து மீண்டும் நிலைய அடைவாரு. இந்த வைபவத்தில் ஆண்கள் பெண்கள் என திரளாக வந்து அரோகரா கோஷத்தோட வடம் பிடித்து தேர் இழுத்து பக்தி பரவசத்தோட தரிசனம் செய்வாங்க. இந்த தைப்பூச விழாவை முன்னிட்டு முருக கடவுளுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களுடைய கூட்டம் அலைபோதே இருக்குங்க. மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் மேலத்தாளங்கள் முழங்க பறவை காவடியில் பறந்தும் வேல்குத்தியும் நடைப்பயணமா சென்று நேர்த்தி கடன் செலுத்தி வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முருகனுடைய அறுப்படை வீடுகள்ல முதல் படை வீடா இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான். இந்த கோவில் மதுரையில இருந்து தென்மேற்குல சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கு. இங்கதான் முருகப்பெருமாள் தெய்வானைய திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததா புராணங்கள் தெரிவிக்குது. இந்த கோவில்ல மட்டும் முருகப்பெருமான் மனக்கோலத்துல காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுங்க. சுப்பிரமணிய சுவாமியுடைய கருவறை கிபி 773 பராந்தங்க நெஞ்சடையன் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் காலத்துல அவருடைய படைத்தலைவனான சாத்தன் கணபதி அப்படிங்கிறவரால சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோவில் என்று இந்த கல்வெட்டு செய்தி தெரிவிக்குது. மதுரை நாயக்க மன்னர்கள்ல வீரப்பர், திருமலை மன்னர் ஆகியோர் திருப்பணிகளும் அரசி மங்கம்மாள் திருப்பணிகளும் இந்த கோவில்களுக்கு செய்துள்ளதா சொல்லப்படுதுங்க. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியுடைய கோவிலுடைய கருவறை ஒரு குகை கோவிலா சொல்லப்படுது. கருவறையில 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்குமாம். சுப்பிரமணிய சுவாமியுடைய சன்னதி, துர்காதேவி சன்னதி, கற்பக விநாயகருடைய சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவள கனிவாய் பெருமாள் சன்னதி ஆகிய 5 சன்னதிகளுமே இங்க அமைய பெற்றிருக்கு. சத்தியகிரீஸ்வரர் சன்னதி வாயில இருக்கக்கூடிய துவார பாலர்களின் உருவகங்கள்ல காணப்படக்கூடிய ஆடை மடிப்பு கலை அம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாகவே சொல்லப்படுதுங்க. 5 சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்ற கோவில்ல அன்னபூரணி குகை கோவிலும் ஜோஷ்டதேவிக்கான குகை கோவிலுமே இருக்கு. அர்த்த மண்டபத்துல சத்தியகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்து மலைப்பாறையிலையும் பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்து இருக்கக்கூடிய பாறையிலையுமே திருமாலுடைய அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் இங்க இடம்பெற்றிருக்கு. கோவிலுடைய நுழைவாயில்ல 10 பெரிய கற்றூண்கள் நாயக்கர் கால சிற்ப கலைத்திறனை காட்டும் முருகன் தெய்வானையுடைய திருமண கோலம் போன்ற கற்றூண்கள் எல்லாம் இங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கோபுரம் 46 மீட்டர் உயரம் கொண்டதாம். கோபுரத்துடைய அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதா ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதன் சிகரப்பகுதியில காணப்படக்கூடிய சுதை சிற்பங்கள் எல்லாம் அழகு மிக்கவையாகவே சொல்லப்படுது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்குல சுவாமி சன்னதி தெருவுல பழமையான ஒரு சொக்கநாதர் கோவில் ஒண்ணு இருக்கு. திருப்பரங்குன்றத்துடைய உச்சியில காசி விஸ்வநாதர் கோவிலும் இருக்கு. அதே மாதிரி
திருப்பரங்குன்றத்துடைய தென் பகுதியில தென்பரங்குன்றம் உமை ஆண்டார் குகை கோவிலும் இருக்குங்க. மலையுடைய வடமேற்கு பகுதியில சமணர் கற்படுகைகள் இருக்கக்கூடிய ஒரு குகையும் இருக்கு. அதாவது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய தல வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யம் மிக்கதாகவே இருக்கும். கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் அப்படின்ற பிரணவ அதாவது பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கிறப்ப தன்னுடைய தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தாரு. தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டாரு. புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ளணும், மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதனுடைய உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரேயானாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செய்ததா சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்க காட்சி தந்து தவத்தை பாராட்டினாங்க. சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் அப்படின்னும் ஆவுடை நாயகி அப்படிங்கிற பெயர் பெற்று இருக்காங்க. இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்குங்க. இதனால திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அங்க வழிபாடு செய்யறது நல்லது அப்படின்னும் ஐதீகமா கடைபிடிக்கப்படுது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்துல பூச நட்சத்திர நாள்ல காட்சி தந்ததா சொல்லப்படுதுங்க. இதனாலதான் தை பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுபவர்கள் இஷ்ட சித்திகளையும் பெறுவார்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதனால திருப்பரங்குன்றத்துல தைப்பூச விழாவானது 10 நாட்கள் ரொம்பவே சிறப்பா விமரிசையா கொண்டாடப்படும். முருகப்பெருமான் அவதாரம் செய்ததனுடைய நோக்கமே சூரபத்மனையும் அவனுடைய சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதுதான். அந்த வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சு சூரபத்மனை அழிச்சு அவனை மயிலும் சேவலுமா மாத்தி மயில வாகனமாகவும் சேவல கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளியிருக்காரு. இதனால மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் எல்லாம் துயர்களைய பெற்றாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில இந்திரன் தன்னுடைய மகளாகிய தெய்வானைய திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தெய்வானையுடைய திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்துல நடந்ததா சொல்லப்படுதுங்க. திருமண விழாவில பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வானைய தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுதுங்க. பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்க கூடிய இடம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுது. திரு பரம் குன்றம் என பிரித்து இதை சொல்லலாம். பரம் அப்படின்னா பரம்பொருளான சிவபெருமான் அப்படின்னும் குன்றம் அப்படின்னா குன்று அதாவது சிறுமலை அப்படின்னும் திரு அப்படின்னா அதனுடைய சிறப்பு உணர்த்தும் அடைமொழியா சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால சிவபெருமான் குன்றின் உருவல காட்சியளிப்பதாகவும் எல்லாராலையுமே சொல்லப்பட்டு வருது. இந்த மலையுடைய உயரம் 150 மீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த மலையை நித்தம் வளம் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தொழுவோருடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து விடும் அப்படின்னும் திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்துல இந்த மலையை பத்தி பாடியிருக்காரு. அகநானூற்றுல இந்த மலை முருகன் குன்றம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மேலும் திருமுருகாற்றுப்படை களித்தொகை மதுரை காஞ்சி பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள்லையுமே திருப்பரங்குன்றம் பற்றிய பல சிறப்பு தகவல்களுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருத்தலத்துக்கு இலக்கியங்கள்ல தன்பரங்குன்று அப்படின்னும் தென்பரங்குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசினம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை போன்ற பல்வேறு பெயர்களுமே இந்த மலைக்கு சொல்லப்பட்டு வருது. அதாவது முருகப்பெருமானுடைய அருப்படை கோவில்களையே இந்த கோவில் தான் அளவுல பெரியதா சொல்லுவாங்க. லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலையை பத்தி சைவ சமய குறவர்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க.
சங்ககால புலவரான நக்கீரர் இந்த கோவிலுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு தன்னுடைய குறைகளை நீக்கிக் கொண்டதாகவும் பல புராண கதைகள் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல தைப்பூச திருவிழாவானது ரொம்பவே விமரிசையா நடந்தது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பற்றிய பல சிறப்பு தகவல்களை பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.